length of lattice rectum 8, eccentricity e equal to 3/5, major axis on x axis, kuduthu find out the equation of ellipse nu kekkranga. அதாவது செவ்வகத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க, மையத்துலத்தை கொடுத்துருக்காங்க, நெட் எச்சு எக்ஸ் எச்சுக்கு இணைன்னு சொல்லிட்டு நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு கேட்குறாங்க. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஃபார்முலா என்னான்னு தெரியணும். எலிப்ஸுக்கான லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஃபார்முலா என்ன, செவ்வகத்தின் நீளம் என்னான்னு கேட்டிங்கன்னா 2b² / a தெரியலனா படிச்சுக்கணும். ஈக்குவல் டு 8, இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 2 times இது 1, இது 1 time, 1 time 2, 8 வந்து 4 times கேன்சல் பண்ணால் 4 2 = 8. அப்போ பி ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4a கிடைக்குது. எலிப்ஸாக இருந்தால் ஃபார் எலிப்ஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, a² × 1 - e². அப்போ பி ஸ்கொயர்னால் அங்கே என்ன கொடுத்துருக்கோம், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4a, இது a² 1 - e வேல்யூ போய் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, 3/5. இ ஸ்கொயர் வேணும், அப்போ 9/25. ஸோ அப்போ இந்த ஒரு ஏ கூட கேன்சல் பண்ணி வச்சிங்க, 4 = a. இதெல்லாம் பயப்படக்கூடாது, சும்மா சாதை 12th படிக்கிறோம், இதெல்லாம் போய் கேன்சல் பண்ணது குழப்பமாக இருக்கும், இதை அப்படி கேன்சல் பண்ணது குழப்பமாக இருக்கும், சாதாரணமாக எடுத்து படிக்கணும். 25 - 9 வந்து 16. அப்போ 1 time 4 time ஏ இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, லெஃப்ட் சைடில் வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும், 25/4. ஏ தெரிஞ்சு போச்சு, ஏ ஸ்கொயர் வேணும், ஸோ ஏ ஸ்கொயர் 625/16. 25² என்னன்னு பாருங்கள், 625, 4² என்னன்னு பாருங்கள், 16. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், பி ஸ்கொயர் வேணும், பி ஸ்கொயர்னால் 4a, தேங்க் 4a, 4 × a, ஏ தான் 25/4, 4 கேன்சல் ஆகிடும், அப்போ பி ஸ்கொயர் 25 கிடச்சி போச்சு, ஏ ஸ்கொயரும் தெரிஞ்சு போச்சு, பி ஸ்கொயரும் தெரிஞ்சு போச்சு. அப்போ எலிப்ஸ் ஈக்குவேஷன் a² / a² 625/16 ப்ளஸ் y² / 25 = 1, ரெக்கார்டு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், தேவையான நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு, அவ்வளோதான். தேங்க்யூ.